Hello friends, ஒரு சின்ன மெசேஜோட மறுபடியும் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாளைய மறுநாள், அதாவது 2 நாட்களுக்கு அப்புறம் சனிக்கிழமை ரமலான் பெருநாள். 30 நாள் நோன்பு இருந்து தராபிய தொழுகை, தாஜர் தொழுகை, 5 வேளை தொழுகை, பகல் பூரா பட்னியாக இருந்து தண்ணி கூட குடிக்காமல் இருந்து அல்லாவுக்காக இவ்வளவு தியாகங்கள் செய்த அன்று ஒரு நாள் தான் வருஷத்தில் ஒரு நாள் அந்த ரமலான் பெருநாள் வருது. அந்த ரமலான் பெருநாளுக்காக தான் ஒரு சின்ன இந்த மெசேஜ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க விடுமுறைன்றதுக்கு அப்புறம் நிறைய விடுமுறை இருக்குது, ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் தான் இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு கிறிஸ்டினுக்கு நிறைய ஃபெஸ்டிவல் வருது. ஆனால் முஸ்லீம்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 2 பெருநாள் தான். ஒன்று ஈது பெருநாள், ஈது அல்கா, ரமலான், பக்ரீது. ஸோ இதனால் என்ன மக்கள் என்ன சொல்லுவாருன்னா, வருஷத்தில் வர இந்த 2 பெருநாள் மட்டும் எல்லா இஸ்லாமியர்களுக்கு தயவு செய்து அவங்களுக்கு விடுமுறை கொடுத்தா இது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு இந்த ரமலானுக்கு இருக்கிறவங்க அடுத்த ரமலானுக்கு இருக்க மாட்டாங்க. அல்லா தாலா யாருக்கு எப்போ மௌத்து கொடுப்பான்னு தெரியாது, சரியா? அவங்க குடும்பத்தோடு வந்து அன்று ஒரு நாள் தான் அந்த சந்தோஷமாக இருக்க முடியும். ரமலான் முடிஞ்சு மறுநாள் 3வது நாள் நம்ம எல்லாரும் வாங்க, நான் வேலைக்கு போயிட்டேன், நான் வந்து ரமலான் இன்னைக்கு கொண்டாடலாமான்னு சொன்ன முடியாது. ரமலான் இன்னைக்கு தான் ரமலான் கொண்டாடணும். ஸோ இதனால் தயவுசெய்து இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் அன்று ஒரு நாள், அந்த வருஷத்தில் வர அந்த ஒரு நாள் மட்டும் தயவுசெய்து அவங்களுக்கு லீவு கொடுத்து அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தால் நீங்களும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் அல்லா தாலா அனைத்து தொழில அதிபர்களுக்கும் அதிகபட்சமான பரக்கத்தை கொடுப்பான். அன்று ஒரு நாள் இருக்கக்கூடிய அந்த பரக்கத்தை விட வாழ்நாள் முழுவதும் அனைத்து தொழில அதிபர்களுக்கும் பல கோடி ரூபாய் பரக்கத்து கொடுப்பான். ஓகேவா? இந்த நிகழ்ச்சி வந்து பாருங்க, அதிகமான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.